ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஜாஃப் சமையல் சேனலில் கருப்பு உளுந்து லட்டும் பாசிப்பருப்பு லட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி வலிகள்லாம் சீக்கிரமாகவே குணமாயிரும். இதே மாதிரி பாசிப்பருப்பும் நம்ம சேர்க்கும்போது ஸ்கின் நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வகையான லட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். நான் இந்த சேனலில் குக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 200 கிராம் கருப்பு உளுந்து போட்டுக்கறேன். மீடியம் ஃப்ளேம்லே வச்சுட்டு உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்றேன். இப்போ ஒரு கடாயில் 200 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். கீ நல்லா சூடு வந்ததும் லட்டுக்கு தேவையான நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வடிகட்டின நாட்டு சர்க்கரையை ஒரு பேனில் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் வந்ததும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது லட்டு பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 200 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கலர் மாறாமல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறலாம். இந்த மாதிரி வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்றேன். இந்த பாசிப்பருப்பு லட்டு செய்யும்போது உளுந்து லட்டு செஞ்ச அந்த மெத்தடையே இதில் ஃபாலோ பண்ணிக்கிறலாம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இப்போ நாட்டு சர்க்கரை வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு வந்ததும் வறுத்து பொடி பண்ண பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறலாம். இது சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும். அப்போ தான் லட்டு நல்லா பிறுபிறுன்னு இருக்கும். இல்லைனா ஓவராக குக் ஆகிட்டு டேஸ்ட் மாறிடும். உளுந்து லட்டுக்கும் இதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் வெள்ளரி விதை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ 2 லட்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன லட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த லட்டு செஞ்சதும் 2 வாரம் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.